தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு புத்தாடைகளை வழங்குகின்ற சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற பட்டகத்தினுடைய செயலாளர் சகோதரர் லலிதாபுரம் துரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கிற வட்டகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, அவரோடு சேர்ந்து கழகத்திற்காக நல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற 147வது வட்டத்தினுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆண்டுதோறும் உங்களை சந்திக்கிறோம். இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறோம், ஆண்டுதோறும் இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறோம். கழகத்தினுடைய தோழர்கள் அதிகமாக வந்துருக்கிறாங்க, கழகம் வளர்ச்சி அடைந்துன்ற அர்த்தம் இருக்கு. இதுக்கு என்ன பொருள்னா திமுக வளர்கிறது என்ற அர்த்தம். இது காரணம் நம்மளுடைய இடத்தை இங்கே என்னுடைய தந்தை மறைந்த பழக்கடை ஜெயராமன் அவர்கள் இதே பகுதியில் வசித்தாரு. அதுக்கப்புறமா என்னுடைய மறைந்த என்னுடைய அண்ணன் ஜி அன்பழன் அவர்கள் இந்த தொகுதி இந்த வட்டத்துக்கு நாங்கள் பிறந்து வளர்ந்த இந்த பகுதியில் இந்த வட்டத்தை நாங்கள் தத்து எடுத்துருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்களுக்கு, இந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகளுக்கு, இந்த பகுதியில் உள்ள கழக தொழிலுக்கு இது குடும்பம் தான், இது கட்சி கிடையாது. கட்சியை தாண்டி நம்ம எல்லாம் அண்ணன் தம்பியாக சேர்த்து இந்த கரவேஸ்டி தான், நான் கட்டிக்கிற இந்த கரவேஸ்டி தான் நம்மள எல்லாம் அண்ணன் தம்பியாக சேர்த்துருக்கு. அதில் எல்லோரும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதை குறிப்பாக சொல்லணும்னா இந்த மழை நேரத்தில் உண்மையிலே பாராட்டணும். எல்லாருமே கொஞ்சம் அந்தந்த பாகத்தில் மழை நேரத்தில் மக்களுக்கு தேவையான உதவிகளை, அதுவும் குறிப்பாக மகளிர் அணி சிங்கம் ஒரு அஞ்சு ஆமாம், எல்லாருமே கொஞ்சம் சிறப்பாக வேலை செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே அவங்க பணிகளுக்கு என்ன செய்யணுமோ அந்த அளவுக்கு மக்களை சந்தித்து சாப்பாடு போகிறதா இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் அனைத்து தெருக்கு ஏதாவது முடிஞ்சவரை உதவிகளை செஞ்சு பாதிப்புப்பட்ட மதுரை பகுதி காமராஜர் அணாலியாக இருந்தாலும் லலிதாபுரம் பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியும் உதவிகளை செஞ்ச கழக தோழர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல தொடர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் நம்மளுடைய, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்மளுடைய திராவிட மாடலுடைய அரசு அமைந்த பிறகுதான், இந்த அரசு அமைந்த பிறகுதான் பெண்களுக்கான ஒரு வளர்ச்சி, பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்தார். இப்போ கூட நீங்கள் 6000 ரூபா வாங்கியிருப்பீங்க, மேக்சிமம் வாங்கிட்டு இருப்பீங்க 6000 ரூபா, இல்லை 1-2 தான் வாங்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையில் 1000, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு 1000, இந்த மாதம் 8000 தலுப்பான பொங்கல், ஆமாம் எல்லாம் கிராண்டான பொங்கல் இந்த வருஷம் உங்களுக்கு. அதனால் சிறப்பான இந்த பொங்கல் நீங்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதேமாதிரி சில கழக பணிகள்லாம் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, எல்லாம் மனசில் வச்சு இங்கே எல்லாம் அப்பா தலையாட்டாக இருக்கார். ஜட்டமணிய தலையாட்ட விடுறது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதில் இறங்கி வேலை செய்யணும். அதில் பணி இப்போ நம்ம வீடு வீடாக போயிட்டு பிங்க் கலர் பாம்பு பாக பொறுப்பாளர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். தயவுசெய்து இந்த பாக பொறுப்பாளர் நீங்கள் அந்த 10 பேர் போட்டிங்கல்ல, அதையும் தாண்டி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 10 பேரை நீங்கள் போய் டெய்லி அணுகுங்க, அணுகுனா தான் உங்களுக்கு தெரியும் என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்க ஏதுன்னு கேட்கணும். கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்ம் மூலயமா நம்மளுக்கு யாருக்கு என்ன தேவைங்கிறத ஒருத்தருக்கு எனக்கு தெரியாது. யார் ஒருத்தர் விதவை பென்ஷன் வராது, ஒருத்தர் முதியோர் உதவித்தொகை வராது, ஒருத்தர் 1000 ரூபா உரிமைத்தொகை வராமல் போயிருக்கோம். அதான் யாருக்கு வந்து எனக்கு இவ்வளோ பேர் தெரியாது இல்லை, அது தெரியறதுக்காக தான் அந்த ஃபார்ம் கொடுத்துருக்கேன். கொடுத்து 1 மாதம் ஆச்சுண்ணா அந்த ஃபார்மை, நீங்களும் ஃபுல்லாக பண்ணி கொடுக்காம இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருக்கு வரலையோ அதை முதலமைச்சர்கிட்ட சொல்லி நான் வாங்கி கொடுப்பேன், கண்டிப்பாக வாங்கி தருவேன். ஏன்னா இந்த 1000 ரூபா கூட நடுவில் பாதிப்பதுதான் வந்தது பொங்கல் அப்படின்னு சொல்லி என்னை ஒரே போட்டு என்ன ரெண்டு பேரும் என்னை போட்டு டைப் பண்ணிட்டாங்க. நான் அப்போ நேராக முதலமைச்சரே பார்த்தேன், இதுக்காக நான் நேராக முதலமைச்சரை பார்த்து நேரடியாக மனு கொடுத்தேன். கொடுத்து இந்த 1000 ரூபா எல்லா ஆட்டையும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு 10 MLA போய் சொன்ன உடனே முதலமைச்சர் எங்கள் எதிரிலேயே அதிகாரி ஃபோன் பண்ணி உடனடியாக இந்த ஆர்டரை போட்டு கொடுத்தாரு. அதுதான் தமிழ்நாடு பூரா இன்னைக்கு அந்த ஆர்டர் தான், தமிழ்நாடு பூரா நாங்கள் 10 MLA போய் கேட்டோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு. நீங்கள் எல்லாம் அதை என்ன பயன்படுத்திங்க, நான் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பேன், ஏணியாக இருப்பேன். நீங்கள் என்னை பயன்படுத்தி கொண்டு இந்த வட்டத்துக்கு தேவையான எந்த நேரத்திலும் எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் துணை நின்று நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து கழகம் வளர்வதற்கு இப்போ ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தலில், இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி தான் நம்மளுக்கு. தொடர்ந்து நம்மளுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றம் தான் பிரஸ் ஆகிட்டே வருது. காரணம் உங்களோட நான் இருக்கிறேன், என்னோட நீங்க இருக்கிறீங்க. அதனால கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்கள் அத்தனை பேருக்கும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டோம். ஏன்னா நான் உட்கார வைக்கல, இந்த வட்ட செயலாளர் தான் உட்கார வச்சேன்.
நான் பையனோ 12 மணி வரைக்கும் ஆபீஸ்ல தான் இருந்தேன். காலையில பொங்கல் விழா முடிச்சிட்டு நான் 12 மணிக்கு கொடுக்குறேன். இவர் தான் இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்கன்னாரு. நான் ரெண்டு டியூஷன் முடிச்சுட்டு மூணாவது டியூஷன் வந்திருக்கிறேன். அதனால எல்லாருக்கும் உங்க நேரம் உட்கார்ந்த பொறுமை காத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். பொங்கல் நேரம் நேற்று உதவி அப்படியா?
வாங்கல வந்தாலும் போயிடுவோம்.